எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று தாங்கள் சபையில் எதுவும் கூறாமல் எதற்கு மௌனமாக இருந்தீர்கள்? நந்தினி கூறியதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லையா? மலைக்கேத்து நிரபராதி என்று தங்களுக்கும் தோன்றுகிறதா? மலைக்கேத்து அரண்மனைக்குள் வருவது நம் பிந்துசாரனின் உயிருக்கு ஆபத்தாகாதா? நந்தினி கூறியதில் எனக்கு உடன்பாடு இருந்தது சந்திரா. மலைக்கேது குற்றவாளி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே போல் அவன் அரண்மனைக்குள் வருவது பிந்துசாரனுக்கு மிகவும் ஆபத்தான விஷயம் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். பிறகு ஏன் மௌனம் சாதித்தீர்கள் ஆச்சாரியரே? இன்று ராஜமாதா கூறியதை எதற்கு தாங்கள் எதிர்க்கவில்லை? ஏனெனில் நண்பர்கள் நம்மை விட்டு எவ்வளவு தூரம் பிரிந்திருந்தாலும் கவலை இல்லை சந்திரா. ஆனால் பகைவன் நம் கண் முன்னாலே இருந்தாக வேண்டும். மலைக்கேது நிச்சயமாக அரண்மனைக்குள் வந்த பிறகு பிந்துசாரனுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வான். ஆனால் பிந்துசாரனை பாதுகாக்க நீ இருக்கிறாய், நானும் இருக்கிறேன், நந்தினியும் இருக்கிறாள். அந்த மலைக்கேது அரண்மனைக்குள் வந்து விட்டார். அவனை கண்காணிப்பது நமக்கு மிகவும் சுலபமாகிவிடும் இல்லையா? அதே சமயத்தில் மலைக்கேது நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்று ஆதாரத்தோடு ராஜமாதாவிற்கு நிரூபிக்க முடியும். நான் மலைக்கேதுவிற்கும் மகதத்திற்கும் உள்ள உறவை அறுத்தறிய விரும்புகிறேன். உனக்கும் சாயாவிற்கும் உள்ள உறவை அறுக்க விரும்பவில்லை. நான் புரிந்து கொண்டேன் ஆச்சாரியரே. இன்னொன்றையும் புரிந்துகொள் சந்திரா. ஒரு சகோதரன் சகோதரிக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேறும். ஒரு அரசனும் தன் கடமையை நிறைவேற்றுவார். எந்த அரண்மனையை பாதுகாப்பு கவசமாக நினைத்து மலைக்கேது இங்கே வருகிறானோ அதே அரண்மனை அவனுக்கு சிறைச்சாலையாக மாறிவிடும். அரசர் எப்படி இப்படி ஒரு முடிவை எடுப்பார்? நீ கூறுவதும் சரிதான். அரசரின் இந்த முடிவை இளவரசரின் பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்து நேரப்போகிறது. அரசர் பர்வதக்கின் புதல்வர் மலைக்கேது அரசவைக்கு வந்து கொண்டிருக்கிறார். மகத பேரரசர் சந்திரகுப்த மௌரியருக்கு என் வணக்கங்கள். மகத பிரஜைகளுக்கு என் வணக்கங்கள். தங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். என்னை போன்ற ஒரு குற்றவாளியை மன்னித்து நான் திருந்துவதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் நான் இன்னொரு குற்றத்தை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். நான் மகதத்தின் இளவரசர் பிந்துசாரனை கொல்ல முயற்சித்தேன். அப்படியென்றால் பிந்துசாரனை கடத்திய விவகாரத்தில் உனக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறாயா மலைக்கேது? ஆமாச்சாரியரே, அது உண்மைதான். அரசர் சந்திரகுப்தர் என் தந்தையை கொன்றார். இதை ராஜகுரு என்னிடம் கூறி என்னை தூண்டிவிட்டார். அரசரையும் இளவரசரையும் கொல்வதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டினார். அதில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஏதோ இறைவனின் அருளால் அந்த பாவத்தை செய்யாமல் நான் தடுக்கப்பட்டேன். உண்மை நிலையை நான் உணர்ந்து கொண்டேன். என் மனசாட்சி என்னை உறுத்தியது. அப்பொழுது ஒரு முடிவெடுத்தேன். அவருக்கு துணையாக நான் செல்ல மாட்டேன் என்று. தக்க சமயத்தில் அரசர் சந்திரகுப்தர் அரசி நந்தினியும் அங்கு வந்து இளவரசரை காப்பாற்றிவிட்டார்கள். இப்படி நீ உண்மையை ஒப்புக்கொண்டதா? நீ மீண்டும் மகதத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய் என்பதை அறிவாயா மலைக்கேது? நான் அறிவேன் ஆச்சாரியரே. ஆனால் அனைவர் முன்பு என்னை அரசர் என்று அழைத்திருக்கிறார். அதனால் இன்று நான் நேர்வழியில் நடக்க முற்பட்டிருக்கிறேன். இதன் ஆரம்பமும் நேர்மையாக இருக்க வேண்டும். நான் நினைத்திருந்தால் பொய்யுரைத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை.